பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் சண்முக சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முக சுந்தரம், வணக்கம். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஒன்று கூடி தொழுகை நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை ஹஜ் பெருநாளும் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலும் காலை முதல் இஸ்லாமியர்கள் ஆங்காங்கே தொழுகை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு தொழுகையை அடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். மேலும் இந்த ஈகை திருநாளில் இல்லாதவர்களுக்கு பொருட்கள் மற்றும் உணவுகளை வழங்கி தங்களுடைய ஈகை திருநாளை கொண்டாடப்படவுள்ளனர். தற்போது புதுச்சேரி கடற்கரை சாலையில் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஈக திருநாளை வரவேற்கும் வகையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர்.